ஓம் சாந்தி பிரதர். ஓம் சாந்தி சிஸ்டர், குஷியா இருக்கீங்களா? குஷியா இருக்கான் பிரதர். குஷியா இருக்கிறீங்களா நீங்க? டபுள் குஷியில இருக்கேன் சிஸ்டர். சொல்லுங்க பிரதர், என்ன அப்பா டபுள் நிறைய குஷி? ஞான ரத்தினம் இன்னக்கும் கொடுத்துருக்காரு. அதுலயும் ஞானம் சொல்றதுக்குனே நான் வந்திருக்கேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. ஆமா யாருக்கு பிரதர். முரளி மீது அன்பு இருக்கோ அவங்களுக்கு தான் முரளிதரன் மீதும் அன்பு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. சூப்பர் முரளி நெக்கி. க்வெஸ்சன் ஆன்சர் பார்ப்போம் பிரதர். 29/7/2024 முரளிக்கான கேள்வி பதில்களை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், நீங்கள் இந்த ஞானத்தினால கடைபிடிக்கக்கூடிய எல்லாவற்றையும் விட நல்ல குணம் எது அப்படின்னு பாபா கேட்கிறாங்க. அதுக்கான ஆன்சர் என்னன்னா, விகாரமற்றவர்களாக மாறுவது எல்லாவற்றையும் விட நல்ல குணமா இருக்குது. இந்த முழு உலகமும் விகாரம் உடையதாக இருக்குது. விகாரம்னா குணமற்றதாக இருக்குது. நீ ஞானம் உங்களுக்கு கிடைச்சிருக்குது. விகாரமற்ற உலகத்தை ஸ்தாபனை செய்வதற்காக தந்தை வந்திருக்காரு. விகாரமற்ற தேவதைகள் தான் குணமுடையவங்க. தந்தையின் நினைவினால குணங்களை திருத்திக் கொள்ளலாம் அப்படிங்கிறாங்க. ஆமா, இப்ப உங்களுக்கு உண்மையான குணம் வேணும்னா எப்படி குணம் வேணும்னா எப்படி குணத்தை உருவாக்கணும் அப்படின்னா, விகாரமற்ற குணம் தான் உண்மையான குணம். சத்தியுகத்த தேவதைகளுக்கு விகாரம்னா என்னன்னே தெரியாது. அப்ப சத்தியுகத்த தேவதைங்க தான் விகாரமற்றவர்கள் சொல்லப்படுது. அப்படி ஆக போறது நீங்க தான். அப்ப நீங்க தான் இங்க விகாரமற்ற அந்த சம்ஸ்காரத்தை உருவாக்கணும். அது எப்படி உருவாக்குறது அப்படின்னா, தந்தையின் நினைவுனால அந்த விகாரமற்ற சம்ஸ்காரத்தை இப்பயே உருவாக்குங்க அப்படிங்கிறார் அப்பா. ஆமா. நெக்ஸ்ட், மனிதர்களின் வாழ்க்கையில எந்த மூவரும் முக்கியமானவர்கள் அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கான ஆன்சர் என்னன்னா, குழந்தைங்களே, நீங்க ஒருபோதும் படிப்பை தவற விட கூடாதுங்கிறாங்க. படிப்பை தவற விட்டீங்கன்னா பதவியும் தவறிவிடும். இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைங்க எங்கே அமர்ந்திருக்கிறீங்கன்னு பாபா கேக்குறாங்க. இறைவனின் ஆன்மீக பல்கலைக்கழகத்துல ஒவ்வொரு 5000 வருஷத்துக்கு ஒரு முறை நான் இந்த பல்கலைக்கழகத்துல சேருகிறேன் என்பது குழந்தைங்க உங்களுக்கு தெரியும். தந்தை தந்தையாகவும் இருக்கிறாரு, குருவாகவும் இருக்கிறாரு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. குருவின் உருவம் தனி, அப்பாவினுடையது தனி, டீச்சருனுடையது தனி. இங்கு உருவம் ஒன்றுதான். ஆனால் தந்தையாகவும் டீச்சராகவும் குருவாகவும் மூவருமாக இருக்கிறாரு. மனிதர்களின் வாழ்க்கையில இந்த மூவரும் முக்கியமானவங்க. தந்தை, டீச்சர், குரு அவரே. மூவரின் பாகத்தையும் தானே நடிக்கிறார். இது ஒவ்வொரு விஷயத்தையும் புரிந்து கொள்றதுனால குழந்தைங்களாகி உங்களுக்கு மிகவும் குஷி ஏற்படணும் அப்படிங்கிறாங்க பாபா. ஆமா, இருக்கிறதுலே பெரிய குஷி என்னன்னா, 5000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த காலேஜ்ல நான் வந்து படிக்க வந்தேன். திருப்பி இந்த 5000 வருஷம் கழிச்சுதான் நான் படிக்க வந்திருக்கேன். இதுதான் பெரிய குஷி நமக்கு. ஏன்னா ஒவ்வொரு கல்பமும் இந்த காலேஜ்ல வந்து வேற யாருமே படிக்க முடியாது. தேவி தேவதைகளா மாறக்கூடியவங்க தான் இந்த காலேஜ்ல வந்து படிக்க முடியும். அப்ப எவ்வளவு பெரிய ராயலான காலேஜ்னு பாருங்க இது. அப்ப இந்த குஷியும் போதையில இருக்கும் போது உங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் கேக்குறாரு. மனித வாழ்க்கையில பாருங்க, தந்தை, ஆசிரியர், சத்குரு இவங்க மூணு பேரும் முக்கியமானவங்களா இருந்தாலும் அவங்க எல்லாரும் ஒரே நேரத்துல கிடைக்கிறது இல்ல. தனித்தனி வெவ்வேறு காலங்கள்ல கிடைக்கிறாங்க. ஆனா இங்க பாருங்க, உங்களுக்கு தந்தை மூன்று ரூபத்திலயும் பார்த்து பண்றேன், மூன்று பேரும் ஒரே நேரத்துல உங்களுக்கு கிடைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. இது இப்பெல்லாம் யோசித்து பார்க்கும் போது, சிந்தனை பண்ணும் போது உங்களுக்கு நிறைய குஷி ஏற்படும் அப்படின்னு சொல்றாரு. எது எது தந்தையின் வேலையாக இருக்குது அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, தந்தை மேலான தேவி தேவதைகளாக மாத்துறாரு. தந்தை தனக்கு சமமாக தந்தையாக மாற்றுவதில்லை. மத்தபடி அவருக்கு என்ன மகிமைகள் இருக்குதோ அவற்றில் தனக்கு சமமாக மாத்துறாரு. பரிபாலனை செய்வதும் அன்பு செலுத்துவதும் பாபாவினுடைய வேலை. இப்படிப்பட்ட தந்தையை கண்டிப்பாக நினைக்கணும். அவரை வேறு யாருடனும் ஒப்பிட முடியாது அப்படிங்கிறாங்க பாபா. ஆமா, தந்தை வந்து அவருக்கு சமமா மாத்துவாரு. பரமாத்மா ஆத்மாக்களை தனக்கு சமமா, பாப் சமான் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு தான் உயர்த்த முடியுமே தவிர தந்தையாவே மாத்திர முடியாது. உங்களையும் அவரு பரமாத்மாவையும் மாத்திர முடியாது. இத புரிஞ்சுக்கொள்ளணும் அப்படிங்கிறவர் அப்பா. ஏன்னா மனிதர்கள் சொல்லி வச்சிருக்காங்க இல்லையா, நாங்க நீயும் பரமாத்மா நானும் பரமாத்மா அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க இல்லையா, உனக்குள்ளேயும் இருக்காரு எனக்குள்ளேயும் இருக்காருன்னு. அதுக்காக சொல்றாரு அப்பா, பரமாத்மா அவருக்கு சமமா வேணா மாத்த முடியும் குழந்தைகளை. அவர் சர்வசக்திவானா நம்ம மாஸ்டர் சர்வசக்திவான். அவர் ஞான கடல்னா நம்ம மாஸ்டர் ஞான கடல். அவர் சுக கடல்னா நம்ம மாஸ்டர் சுக கடல். அவர் சாந்தி கடல்னா நம்ம மாஸ்டர் சாந்தி கடல். அப்படின்னு அவருக்கு சமமா வேணா மாற முடியுமே தவிர,
அவராகவே மாறிட முடியாது, பரமாத்மாவே நம்ம மாற முடியாது அப்படிங்கறத சொல்றாரு. நீங்க உயர்ந்த பதவி தேவி தேவதையா தான் ஆக முடியுமே தவிர பரமாத்மாவாக முடியாதுங்கிறது புரிய வைக்கிறாரு. நெக்ஸ்ட், எந்த பல்கலைக்கழகத்துல பலரையும் கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கான ஆன்சர் என்னன்னா, திருமூர்த்தி பல்கலைக்கழகத்துல பல பேரையும் கொண்டு வந்து சேர்க்கணும். எந்தெந்த பல்கலைக்கழகத்துல படிப்பு நன்றாக இருக்குதோ அங்கே படிக்கக்கூடியவர்கள் மற்றவர்களையும் இந்த பல்கலைக்கழகத்துல படியுங்கள், இங்கே நாலேஜ் நன்றாக கிடைக்குது, குணங்களும் நன்றாக மாறுதுன்னு சொல்லுவாங்க. குழந்தைகளாகிய நீங்களும் பிறரை அழைத்து வர வேண்டும். தாய்மார்கள் தாய்மார்களுக்கும் ஆடவர்கள் ஆடவர்களுக்கும் புரிய வைக்கணும். இவர் தந்தையாகவும் இருக்கிறார், ஆசிரியராகவும் இருக்கிறார், குருவாகவும் இருக்கிறார், இவ்வாறு புரிய வைக்கின்றீர்களா அல்லது இல்லையா என ஒவ்வொருவரும் தன்னுடைய மனதிடம் கேளுங்கள். எப்போதாவது தன்னுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தோழிகளுக்கும் இவர் சுப்ரீம் தந்தையாகவும் டீச்சராகவும் குருவாகவும் இருக்கிறார்னு புரிய வைக்கிறாங்க அப்படிங்கிறாங்க பாபா. ஆமா, இன்னைக்கு எப்போ என்ன சொல்லுவாரு, இது ஈஸ்வரிய பல்கலைக்கழகம்னு சொல்லுவாரு, இன்னைக்கு பாருங்க திரிமூர்த்தி பல்கலைக்கழகம்னு சொல்லி இருக்காரு. ஆமா, நீங்க தான் மாஸ்டர் பிரம்மா, மாஸ்டர் விஷ்ணு, மாஸ்டர் சங்கரா இருக்கீங்க. அப்ப இதுதான் திரிமூர்த்தி பல்கலைக்கழகம், இத நடத்தக்கூடியவர் ஈஸ்வரனா இருக்காரு அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் ஆடவர் ஆடவருக்கும், ஆண்கள் ஆண்களுக்கும் புரிய வைக்கணும், பெண்கள் பெண்களுக்கும் புரிய வைக்கணும், தாய்மார்கள் தாய்மார்களுக்கும் புரிய வைக்கணும். இவர் தந்தையாவும் ஆசிரியராகவும் சத்குருவாகவும் இருக்காரு, இவர் தான் சுப்ரீம் சுப்ரீம் சோலா இருக்காரு அப்படிங்கறதுலாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ்ட உறவினர்கிட்ட எல்லாம் சொல்றீங்களா அப்படின்லாம் கேக்குறாரப்பா. அதே மாதிரி வந்து அந்த மாதிரி தான் சொல்றாங்களா, மத்தவங்க மத்தபடி பெரிய அளவுல ஒண்ணு யாருக்கும் சொல்றது இல்ல அப்படிங்கிறாங்க பாபா. ஏதோ வீட்டுல இருக்கு வர உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு இந்த மாதிரிதான் சொல்லி புரிய வைக்கிறாங்க. எல்லாருக்கும் அழைச்சிட்டு வந்து நீங்க புரிய வைக்கிறீங்களா, அது உங்களை நீங்களே உங்க மனசுக்கு மனசாட்சி கேளுங்க அப்படிங்கிறாங்க பாபா. நெக்ஸ்ட், எந்த விஷயத்தை வேறு யாரும் கூற முடியாது, நான் அனைத்து ஆத்மாக்களுக்கும் அந்த அது என்ன விஷயம் அப்படிங்கறத பாபா கேக்குறாங்க. அதுக்கான ஆன்சர் என்னன்னா, குருவிடம் அமைதி கிடைக்குதுன்னு சொல்றாங்க, ஆனால் இவரோ உலகத்திற்கு அதிபதியாக மாத்துகிறார். நான் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையாக இருக்கிறேன் என்று யாருமே சொல்ல முடியாது. அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையாக யார் இருக்க முடியும் என்பது யாருக்கும் தெரியல. ஒரு எல்லையற்ற தந்தையை தான் இந்து முஸ்லிம் கிறிஸ்துவர் அனைவரும் காட்ஃபாதர்னு சொல்றாங்க. புத்தி நிச்சயமாக நிராகாரரின் பக்கம் செல்லுது. இதை யார் கூறியது? ஆத்மாதான் காட்ஃபாதர் என்கிறது. நிச்சயமாக சந்திக்க வேண்டும், தந்தைன்னு சொல்லுகிறோம், ஆனால் ஒருபொழுதும் சந்திக்கவில்லை என்றால் எப்படி தந்தையாக இருக்க முடியும்? முழு உலகிலும் இருக்கக்கூடிய குழந்தைகளின் ஆசையை அவர் நிறைவேற்றுகின்றார். ஆமா, குழந்தைகளுடைய ஆசைய தந்தை தான் நிறைவேற்ற முடியும், அதுக்காகத்தான் இந்த விஷயத்த சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, உலகமே சொல்லுது காட் ஃபாதர்னு சொல்றாங்க இல்லையா, யார் யாரு சொல்றாங்க, இந்துக்கள் பரமசிவன் சொல்றாங்க, அதேதான் கிறிஸ்தவர்கள் பரமபிதான்னு சொல்றாங்க, முஸ்லிம்ஸ் வந்து அல்லான்னு சொல்றாங்க, மூணு பேருமே என்னன்னு சொல்றாங்க, காட் ஃபாதர்னு சொல்றாங்க. சொல்றது யாருன்னா ஆத்மாதான் சொல்லுது, ஆத்மாதான் காட் ஃபாதர்னு சொல்லுது. அப்ப எல்லா ஆத்மாக்களுக்கும் நான் தந்தையா இருக்கேன் அப்படிங்கறத சொல்றாரப்பா. இத நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னு. நெக்ஸ்ட், ராவண ராஜ்யத்தில் அனைத்து ஆத்மாக்களும் எப்படி இருக்கிறது அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கான ஆன்சர் என்னன்னா, அனைவருக்கும் நாம் சாந்தி தாமம் போகணுங்கிற விருப்பம் இருக்குது. ஆத்மாவுக்கு வீட்டின் நினைவு வருது. ஆத்மா ராவண ராஜ்யத்துல களைச்சு போயிருக்குது. ஆங்கிலத்திலும் ஓ காட் ஃபாதர் விடுவீங்கள்னு சொல்றாங்க. தமோ பிரதானமாகி பாட்டை நடித்து கொண்டே சாந்தி தாமத்திற்கு சென்று விடுவார்கள். பிறகு முதலில் சுகதாமத்திற்கு வருகிறார்கள். முதன் முதலில் வரும்போதே விகாரியாக இருப்பார்கள் என்பது இல்லை. இது வேஷியாலயம், ராவண ராஜ்யம் என்பதை பாபா புரிய வைக்கிறாரு. இது பயங்கரமான நரகம்னு சொல்லப்படுது அப்படிங்கிறாங்க பாபா. ஆமா, மனிதர்கள் என்ன சொல்றாங்க, துக்கத்துல இருந்து விடுவீங்க காட் ஃபாதர்னு கூப்பிடுறாங்க, அதனாலதான் தந்தை வந்து இங்க இருந்து விடுவிக்கிறேன். தேவி தேவதைகளா வரப்போறவங்க தமோ பிரதானத்துல இருந்து சத்துவ பிரதானமான அந்த சம்ஸ்காரத்தை உருவாக்கிட்டு போறதுனால சொர்க்கத்துக்கு வராங்க. மற்றவர்கள் தமோ பிரதான பாட்டையும் நடிச்சுட்டு போறதுனால அவங்க எந்த டைம் வர முடியுமோ அந்த டைம் வந்து அவங்க பாட்டை பண்றாங்க, நரகத்துலதான் வராங்க ராவண ராஜ்யத்துக்குள்ள தமோ பிரதான ஆத்மாக்கள் அப்படிங்கறத சொல்றாரு. அப்ப ஆமா,
வரும்போதும் ஆத்மா தூய்மையா இருக்கும் இல்லையா? என்னதான் பரிணாமத்துல இருந்து வரும்போது ஆரம்பத்துல சத்துவ பிரதான நிலை எல்லாருக்கும் இருக்கும். அது ஒரு நிமிஷமா இருக்கலாம், ஒரு ஒரு பிறவியா இருக்கலாம். நமக்கு 21 பிறவி தூய்மையான பிறவி கிடைச்சது. அதே போல மற்ற ஆத்மாக்களுக்கும் அதது தன்மைக்கான சத்துவ பிரதான நிலை இருக்கும் இல்லையா? ஒரு செகண்டா கூட இருக்கலாம் விகாரத்தின் தன்மை இல்லாம இருக்கிறதுக்கு. மற்றபடி அது நேரம் செல்ல 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 இந்த உலகியல் இந்த வாயுமண்டலத்துல கலக்க கலக்க மத்தவங்களோட சம்பந்தம் தொடர்புல வரும்போது அந்த ஆத்மாவும் தம்ம பிரதான நிலை அடைஞ்சே தீரும் இல்லையா? அதுக்காக அப்பா சொல்றாரு, அப்படி வரும்போது தூய்மையா வரலாம், ஆனா நேரம் போக போக அதுவும் தம்ம பிரதான நிலை அடைஞ்சே தீரணும் அப்படிங்கிறாரு. நெக்ஸ்ட் பிரதர், எந்த பரிசு ஒரு பொழுதும் எரியக்கூடியதில்லை அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கான ஆன்சர் என்னன்னா, பாரதத்துல அல்லது இந்த உலகத்துல எத்தனை சாஸ்திரங்கள், எத்தனை படிக்கக்கூடிய புத்தகங்கள் இருக்கிறதோ அனைத்துமே அழிந்துவிடும். பாபா உங்களுக்கு கொடுத்துள்ள இந்த பரிசு ஒரு பொழுதும் எரியக்கூடியதில்லை. இது தாரணை செய்யக்கூடியது. எது பயன்படாத பொருளோ அது எரிக்கப்படுகிறது. ஞானத்தை எரித்து விடுவதற்கு இது ஒன்றும் சாஸ்திரம் இல்லை. உங்களுக்கு ஞானம் கிடைச்சிருக்குது. இதனால நீங்கள் 21 பிறவிக்கு பதவி அடைகிறீங்க. இது இவர்களுடைய சாஸ்திரம் எரித்து விடலாம் என்பதெல்லாம் கிடையாது. இந்த ஞானம் தானாகவே மறைந்துவிடும். படிப்பதற்கான புத்தகம் எதுவும் இல்லை அப்படிங்கிறாங்க பாபா. ஆமா, சாஸ்திரத்தை புத்தகத்தை எரிக்கிற மாதிரி அப்பாவோட ஞானத்தெல்லாம் எரிக்க முடியாது நீங்க அப்படிங்கிறாரு. இப்போ ஒரு தடவை உங்களுக்கு எல்லாம் பதிவாய சம்ஸ்காரத்தை, ஞானத்தின் சம்ஸ்காரத்தை, ஈஸ்வரிய சம்ஸ்காரத்தை உருவாக்கிட்டீங்கன்னா 21 பிறவிக்கு உங்களுக்கு கண்டிப்பா தொடர்ந்து வந்தே தீரும். இது அழியாது அப்படிங்கறத சொல்றாரு. அழியாது இருந்தாலும் மெர்ஜாயிடும். எங்க சொர்க்கத்துக்கு போகும்போது பரிணாமத்துக்கு போயிட்டு வரும்போது நம்ம அது மெர்ஜாயிடும். ஆனா ஆத்மாங்கிற அந்த தூய்மையின் சம்ஸ்காரம் மட்டும் இருக்கும் அப்படிங்கறது சொல்றாரு. மற்றபடி இந்த உலகில் மனிதர்கள் வச்சிருக்காங்க இல்லையா சாஸ்திரம், மற்ற புக் எல்லாமே அதெல்லாம் எரியக்கூடியது. இந்த ஞானம் எரியாது அழியாது அப்படிங்கிறது. அழியாத ஞானம் தானே சொல்றாரு அப்பா. முதல்ல என்ன சொன்னாரு, 5000 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட படிச்சீங்க, திருப்பி வந்து இந்த காலேஜ்ல இப்பதான் வந்து சேர்ந்துருக்கீங்க அப்படிங்கிறாரு இல்லையா? ஆமா. நெக்ஸ்ட், ஞான விஞ்ஞான பவனம் என்றால் என்ன அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கான ஆன்சர் என்னன்னா, ஞான விஞ்ஞான பவனம் என்ற பெயர் கூட இருக்குது. ஆனால் இந்த பெயர் ஏன் ஏற்பட்டிருக்கிறது என அவர்களுக்கு தெரியாது. ஞானம் என விஞ்ஞானத்தின் மகிமைகள் எவ்வளவு பெரியது. ஞானம் என்றால் நீங்கள் பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய சிருஷ்டி சக்கரத்தின் ஞானம். விஞ்ஞானம் என்றால் சாந்தி தாமம். ஞானத்திலிருந்தும் விடுபட்டு செல்றீங்க. ஞானத்தில் படிப்பின் ஆதாரத்துல மீண்டும் நீங்கள் ராஜ்யம் செய்கிறீங்க. ஆத்மாக்களாகிய நமக்கு தந்தை வந்து படிப்பிக்கிறாரு என்பதை நீங்க புரிஞ்சிருக்கிறீங்க அப்படிங்கிறாங்க பாபா. ஆமா, ஞானம் விஞ்ஞானம் ரெண்டுக்கும் அர்த்தம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறாரு. ஞானம்ன்றது இந்த சிருஷ்டி சக்கரத்துலயா என்ன சொல்லி தந்திருக்காரு அப்பா, சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம், அப்புறம் சங்கமயுகம். இந்த 5 யுகம் இருக்கு இல்லையா, இதுதான் சிருஷ்டியின் சக்கரம், இதுதான் ஞானத்தின் ஞானம் அப்படிங்கறத சொல்றாரு. இத கத்துக் கொடுக்கறது யாருன்னா, படிக்க வைக்கிறது யாருன்னா ஆசிரியர் வந்து படிக்க வைக்கிறேன் அப்படிங்கறத சொல்றாரு. விஞ்ஞானம் அப்படிங்கறதுனா விண்ல இருக்குது, பறந்தாம இருக்கு இல்லையா, அந்த விண், அந்த வானத்துல விஞ்ஞானம்னு சொல்றாங்க. அது என்ன மார்த்த சொன்னாரப்பா, ஞான விஞ்ஞானமா? ஞான விஞ்ஞான பவனம். ஞான விஞ்ஞான பவனம். பவனம்னா என்ன, வசிக்கக்கூடிய இடம். ஞானத்தின் அடிப்படையில இங்க ராஜ்யம் செய்றீங்க. இந்த சக்கரத்தை தெரிஞ்சிருக்கோம் இல்லையா, யுகங்களின் சக்கரம், சுயதரிசன சக்கரம் தெரிஞ்சுக்கிறதுனால இங்க வந்து நீங்க ராஜ்யம் செய்றீங்க சொர்க்கத்துல வந்து. ஆனா அதே போல விஞ்ஞானத்தின் ஞானத்தையும் தெரிஞ்சிருக்கீங்க இல்லையா, அதுவும் உங்களுடைய வீடா இருக்குது. வீடுதான் பவனம்னு சொல்றது, விஞ்ஞான பவனம் சொல்றாரு இல்லையாப்பா, அதுவும் உங்களுக்கு ஒரு வீடா இருக்குது. அப்ப ரெண்டையுமே தெரிஞ்சிருக்கீங்க நீங்க. இதனுடைய அர்த்தத்தை மனிதர்கள் தெரிஞ்சிருக்கல, ஆனா வார்த்தையை யூஸ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கறத சொல்ற. ஏன்னா வந்து ஞான விஞ்ஞான பவனம், விஞ்ஞானம்ங்கிறது நம்ம சாதாரணமா சயின்ஸ் நினைச்சுப்போம். இங்க வந்து பாபா சொல்றது சூத்தமவாதனம், அந்த பரந்தாமத்தை தான் சொல்றது விஞ்ஞான விஞ்ஞானம் அப்படிங்கிறது. எது சூட்சுமமாக இருக்குது அப்படின்னு பாபா கேக்குறாங்க. பகவான் எந்த சாஸ்திரத்தையும் படிச்சுட்டு வர்றதில்ல. பகவானுக்குள்ள ஞானம் விஞ்ஞானம் இரண்டுமே இருக்குது. யார் எப்படி இருக்கிறாங்களோ அப்படியே மாறுறாங்க. இது மிகவும் சூட்சுமமான விஷயம். ஞானத்தை விட விஞ்ஞானம் மிகவும் சூட்சுமமாக இருக்குது. ஞானத்திலிருந்து விடுபட்டு போக வேண்டும். ஞானம் ஸ்தூலமாக இருக்குது. நாம் படிப்பிக்கிறோம் என்றால்
ஒளி எழும்புகிறது அல்லவா, விஞ்ஞானம் சூட்சுமமாக இருக்கிறது, இதில் சப்தத்திலிருந்து விடுபட்டு சாந்தியில் போக வேண்டும் அப்படிங்கிறாங்க. ஆமா, ஞானம் அப்ப குடுக்கறோம் அப்படின்னா இந்த யுகங்களின் சக்கரம் எப்படி இருக்குது அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கோம், வாயை திறந்து சத்தம் எழுப்புறோம் இல்லையா, ஒளி எழும்புது இல்லையா, அப்ப இதத்தான் ஞானம்னு சொல்லப்படுது அப்படிங்கறத சொல்றாரு. விஞ்ஞானம் அப்படிங்கிறது சத்தத்துக்கு அப்பாற்பட்டது, சைலண்டா இருக்கிறது, சாந்தி தாமம், இந்த சூட்சும வதனம் அதை தாண்டி போறோம் இல்லையா, பறந்து போறோம் இல்லையா, அந்த இந்த அதனது சத்த உலகத்துல இருந்து கடந்து சத்தத்துக்கு அப்பாற்பட்ட உலகத்துக்கு போறோம் இல்லையா, அதைத்தான் விஞ்ஞானம்னு சொல்லப்படுது அப்படின்னு புரிய வைக்கிறார். இன்னைக்கு நல்ல பாயிண்ட் உள்ளது, ஞானம் விஞ்ஞானம் பவனம், அது நல்லா இருக்கு அந்த வார்த்தை, ஞானம் விஞ்ஞான பவனம். பவனம்னா என்ன, வசிக்கக்கூடிய இடம், தங்க பவனம்னு சொல்லுவாங்க ராஜாக்கள் வசிக்கக்கூடிய இடத்த, எப்படி சொல்லுவாங்க அரண்மனைய தங்க பவனம்னு சொல்லுவாங்க, ஆனா தங்கம் நிறைஞ்ச பவனம்னா தங்க நிறைஞ்ச அந்த வசிக்கக்கூடிய இடம், அது போல ஞான விஞ்ஞான பவனம்னு சொல்றாரு. சூப்பர் வார்த்தை அது. எந்த பொருள் யாரிடமும் இல்லை, தந்தையிடம் மட்டுமே உள்ளது அப்படின்னு பாபா கேக்குறாங்க. மனிதர்கள் அமைதிக்காக தான் அலைகிறாங்க, சன்னியாசிகளிடம் போறாங்க, ஆனால் எந்த பொருள் தந்தையிடம் இருக்குதோ அது வேறு யாரிடமும் இருக்காது. ஹடயோகம் செய்யறாங்க, பள்ளத்துல அமர்றாங்க, ஆனால் இதனால் யாருக்கும் சாந்தி கிடைக்காது. இங்கே துன்பத்தின் விஷயம் எதுவுமே இல்லை, படிப்பு கூட மிகவும் எளிதாக இருக்குது அப்படிங்கிறாங்க பாபா. ஆமா, அவங்க அமைதிக்காக எங்கெங்கெல்லாம் முட்டி மோதிக்கிட்டு இருக்காங்க, தந்தை கிட்ட இருக்க விஷயம் வேற யாருக்கிட்டயுமே இல்ல அப்படிங்கிறது. அப்படி தந்தை கிட்ட என்ன விசேஷத்தன்மை இருக்கு, ஞானம் இருக்கு, ஞானத்தோட கடல. ஆமா ஆமா, ஞான கடலா இருக்காரு, அமைதி. ஆமா, அது யாருக்கிட்டயுமே இல்ல அப்படிங்கிறாரு. அதனாலதான் அவங்க என்னென்ன செய்யறாங்கன்னு சொன்னாரு, காட்டுக்கு போயிடுறாங்க, குன்றுலாம ஆமா குன்றுல அமர்றாங்க, அப்படிலாம் செஞ்சு அவங்க அமைதிக்கு இது பண்ணிட்டு இருக்காங்க, ஆனா ஞானத்தின் அடிப்படையில தான் அவங்களுக்கு அமைதி இருக்குது அப்படிங்கறது தெரியல அப்படிங்கறத சொல்றாங்கப்பா. அப்பாவே சாந்தியின் கடலா இருக்கார் இல்லையா. எந்த உலகில் கல்லூரியிலும் செய்ய முடியாதது என பாபா குறிப்பிடுவது என்ன? அதுக்கான ஆன்சர் என்னன்னா, 7 நாள் பாடம் எடுக்கப்படுது, 7 நாள் கோர்ஸ் முடித்து விட்டு வெளியே எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம். இது போன்று வேறு எந்த உலகியல் கல்லூரியிலும் செய்ய முடியாது. உங்களுக்கு வான பாடமே இந்த 7 நாட்கள் தான், அனைத்தும் புரிய வைக்கப்படுது, ஆனால் 7 நாள் பாடம் கொடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க. 7 நாள் கோர்ஸ் வந்து யாருமே கொடுக்க முடியாதுங்கிறாங்க மற்ற உலகியல் கல்லூரியில. ஆமா, இந்த 7 நாள்ல முழு ரகசியத்தையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா, நீங்க ஆத்மா பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க, பரமாத்மா பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க, இந்த நாடகம் இந்த உலகியல் உலகம் எப்படி முதல் இடைக்கடை எப்படி சுத்தி வந்திருக்குது, இதுல நாம எல்லாம் எப்படி பார்ட் பண்ணி வந்திருக்கோம் அப்படிங்கறதையும் தெரிஞ்சிருக்கீங்க, ராவணன் யாருன்னு தெரிஞ்சிருக்கீங்க, மாயைனா என்னன்னு தெரிஞ்சிருக்கீங்க, உங்களுடைய குணங்களை பத்தி தெரிஞ்சிருக்கீங்க, உங்க சக்தி என்னன்னு தெரிஞ்சிருக்கீங்க, நீங்க யாருன்னு தெரிஞ்சிருக்கீங்க, இவ்வளவு விஷயத்தையும் இந்த 7 நாள்ல உங்களுக்கு கத்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறப்ப மனிதர்களால இந்த விஷயங்கள்லாம் சொல்லித்தர முடியுமா அப்படிங்கறத கேக்குறாரு. 7 நாள்லயே உங்களுக்கு எல்லா விஷயங்களும் புரிய வைக்கப்பட்டிருக்கு இல்லையா அப்படிங்கிறாரு. நெக்ஸ்ட் இந்த குவெஸ்டின்னா, இது பட்டியில் இருந்த குழந்தைங்களுக்கு எதுவெல்லாம் கற்றுக் கொடுக்கப்பட்டது அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கான ஆன்சர் என்னன்னா, பட்டியில புத்தியோகம் எங்காவது சென்று விடுது, நீங்களோ பட்டியில் இருந்தீர்கள், யாருடைய முகத்தையும் பார்க்கவில்லை, யாரிடமும் பேசவில்லை, வெளியிலும் போகவில்லை, தவம் செய்வதற்காக கடற்கரையில சென்று நினைவுல அமர்ந்திருக்கிறீங்க. அந்த நேரத்துல இந்த சக்கரம் புரிய வைக்கப்படல, இந்த படிப்பை புரிந்து கொள்ளவில்லை, முதன் முதல்ல தந்தையுடன் தொடர்பு வேண்டும், பாபாவின் அறிமுகம் கொடுக்கணும், பிறகு டீச்சரும் வேண்டும், முதலில் தந்தையுடன் எப்படி தொடர்பு கொள்ள வேண்டும் என்பதை கூட கற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்குது. ஏன்னா இந்த தந்தை அசரீரியாக இருக்காரு, வேறு யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. காட் ஃபாதர், ஆம்னி பிரசன்ட், இறைவன் சர்வவியாபின்னு சொல்றாங்க, அவ்வளவுதான். சர்வவியாபி என்ற ஞானம் தான் இருந்து வருகிறது. இப்போது உங்களுடைய புத்தியில இந்த விஷயம் இல்லை, நீங்கள் மாணவர்கள் தன்னுடைய வேலையை செய்யுங்க, நிச்சயமாக படிப்பையும் படியுங்க அப்படிங்கிறாங்க பாபா. ஆமா, வட்டில முதல் 14 வருஷம் எங்கீத்துல வச்சிருந்தாரு இல்லையா குழந்தைகளை, அப்ப சொல்றாரு அப்பா, இங்க யாரையும் போய் பாக்கல, யாருக்கிட்டயும் பேசல, யாருக்கிட்டயும்
தொடர்பெல்லாம் வச்சுக்கல நீங்க. அப்ப அமைதியா இருந்து தந்தையோடைய அறிமுகம் கிடைச்சிருந்துச்சு, அதன் அடிப்படையில நீங்க யோகா பண்ணிட்டு இருந்தீங்க, தவம் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படிங்கிறாரு. அப்ப முதல் சேவை இதுதான் சொல்லியிருக்காரு, அப்பாவுடைய அறிமுகம் வேணும், அப்பதான் அப்பாவுடைய புத்தியோகத்தை இணைச்சு அந்த அப்பா கிட்ட இருந்து சக்தியை வாங்க முடியும் அப்படிங்கறத சொல்றாரு. அப்போ உங்களுக்கு என்ன புரிய வைக்கப்படல அப்படின்னா, இந்த டிராமாவினுடைய முதல் இடைக்கடை ரகசியம்னா அப்போ புரிய வைக்கப்படலையா 14 வருஷத்துல. அதுக்கப்புறம் தான் அதான் அந்த அந்த காலத்துல தான் தந்தை பாலனை செய்த காலம், தந்தை கிட்ட மட்டும் குழந்தைகள் இருந்த காலம், ஆசிரியர் கிட்ட அப்ப வரல 14 வருஷத்துக்கு. 14 வருஷம் கழிச்சுதான் ஆசிரியர் வந்து என்ன கற்பிச்சிருக்காரு, இந்த யுக சக்கரம், 84 பிறவிகளின் சக்கரம், நம்ம சுயதர்சன சக்கரம்னு என்ன சொல்றோமோ அதெல்லாம் அப்புறம் தான் கற்பிச்சிருக்காரு. அப்பதான் அதான் ஆசிரியருடைய பார்ட்டு. அப்புறம் இது ரெண்டு எதுக்காக அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும், ஆத்மா பரமாத்மா நினைச்சு அந்த பட்டியில இருந்த காலம் மனசுக்கான பயிற்சி. மனசுக்காக பயிற்சி செய்யும் போது புத்தி அலைஞ்சுகிட்டே இருக்கும் இல்லையா, அந்த புத்தியை அலைய விடாம நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ரெண்டாவது இந்த புத்திக்கான பயிற்சி தான் இந்த சக்கரத்தின் பயிற்சி, சுயதர்சன சக்கரத்தின் பயிற்சி, 84 பிறவிகளின் சக்கரத்தின் பயிற்சி புத்திக்கானது. எது மனசுக்கானது, ஆத்மா பரமாத்மா நினைக்கிறது மனசுக்கான பயிற்சி, இது புத்திக்கான பயிற்சி. இந்த ஞானத்தின் சக்கரத்தை அந்த புத்திக்கான பயிற்சி, இது ரெண்டையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஆத்மாவே என்ன, மனம் புத்தியினால இயக்கப்படுறது தானே, அதனால இப்படி சொல்றாரு அப்பா. அப்பா மந்திரம் கூட எப்படி கொடுத்துருக்காருன்னு பாருங்க, மண் மனா பவ, மனதார என்னை நினைவு செய்யுங்கன்னு சொல்றாரு, புத்தியினால நினைவு செய்யுங்கன்னு சொல்ல மாட்டாரு, மனதார என்னை நினைவு செய்யுங்க அப்படிங்கறதா மந்திரம். அதனாலதான் அந்த பட்டியில 14 வருஷம் அப்படி இருந்திருக்காங்க. நாம் யாராக மாறுவதற்கு பகவானே வந்து படிப்பு சொல்லி கொடுப்பதாக சொல்றார் பாபா. அதுக்கான ஆன்சர் என்னன்னா, குடும்ப விவகாரத்தில் இருந்தால் பள்ளிக்கூடத்திற்கு செல்வதில்லை என்றால் பாபாவும் என்ன செய்ய முடியும்? அட, பகவான் பகவதியாக மாற்றுவதற்காக பகவான் படிக்க வைக்கிறாரு. பகவான் வாக்கு, நான் உங்களை ராஜாவுக்கு ராஜாவாக மாத்துறேன் என்றால் பகவானிடம் ராஜயோகத்தினை கற்க மாட்டீங்களா? இது போன்று யார் இருப்பாங்க? இதனால்தான் நீங்க ஓட வேண்டியதாயிற்று. விஹாரத்திலிருந்து தப்பிப்பதற்காக ஓடுனீங்க. நீங்கள் யாருமே பார்க்க கூடாது, சந்திக்க கூடாது என்பதற்காக படியில் வந்து விட்டீர்கள். யாரையும் பார்க்கவே இல்லை. பிறகு மனதை எதில் ஈடுபடுத்துவது? பகவான் படிக்க வைக்கிறாரு என்பதுல குழந்தைங்களுக்கு நிச்சயம் இருக்குது. இருப்பினும் நோய் இருக்கிறது, இந்த வேலை இருக்கிறது என சாக்கு போக்கு சொல்றாங்க. பாபா மிகவும் மாற்றத்தை கொடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. ஆமா, அப்பா என்ன செஞ்சிட்டு இருக்காரு உங்களுக்காக, பகவான் பகவதியா மாத்துறதுக்காக பகவான் வந்து பானம் கரிச்சுட்டு இருக்காரு. நீங்க அப்ப என்ன செஞ்சீங்க, 14 வருஷம் பட்டிக்கு முன்னாடி நீங்க விகாரத்துக்காக ஓடுனீங்க, அதுக்காக தான் எங்க இதுல வந்து சரண்டர் ஆனீங்க அப்படிங்கறத சொல்றாரு. அப்ப விகாரத்தின் விடணும் அப்படிங்கறது மட்டும் தெரிஞ்சிருந்திருக்காங்க அப்ப, அதனாலதான் தந்தை கிட்ட வந்து சரண்டர் ஆயிருக்காங்க, அதனாலதான் யாருக்கிட்டையும் பாக்கல பேசல இந்த மாதிரி விஷயங்கள் அப்ப நடந்துச்சு அப்படிங்கறத சொல்றாரு அப்பா. இந்த பள்ளிக்கூடத்துல எதை மட்டும் சொல்லி கொடுத்தால் போதும்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கான ஆன்சர் என்னன்னா, இந்த பள்ளிக்கூடத்துல மாற்று முறைகள் வந்து மிகவும் கொடுக்குறாங்க. இங்கே அதிக படிப்பு எதுவுமே கிடையாது. இப்ப பள்ளிக்கூடத்துல அதிகமான மாற்று முறைகள் எல்லாம் செய்யறாங்கல்ல, அது வந்து இப்ப இந்த படிப்புல வந்து அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை. அப்பா மற்றும் சொத்தை புரிந்து கொள்ள புத்தி நன்றாக இருக்கணும். அப்பா மற்றும் சொத்தை நினைவு செய்யுங்க என அனைவருக்குமே சொல்லுங்க. அனைவருக்கும் சொல்லுங்க. திரிமூர்த்தி நிறைய செய்கிறார்கள், ஆனால் மேலே வந்து சிவபாபாவை காண்பிக்கவில்லை. திரிமூர்த்தி சித்திரத்தை பத்தி சொல்றாங்க பாபா. சிவபாபாவை காண்பிக்கவில்லை. கீதையினுடைய பகவான் சிவன் அவர் மூலமாக ஞானத்தை அடைந்து விஷ்ணு ஆகிறார் என்பதை புரிந்து கொள்வதில்லை. ராஜயோகம் இல்லையா, இது பல பிறவிகளின் கடைசி பிறவியா இருக்குது. எவ்வளவு எளிதாக புரிய வைக்கப்பட்டிருக்கு. புத்தகம் போன்ற எதுவுமே கையில இல்லை, வெறும் ஒரு பேட்ஜ் இருக்குது. இதில் திரிமூர்த்தியின் சித்திரம் மட்டும் இருக்குது. தந்தை பிரம்மா மூலமாக எவ்வளவு படிப்பை படிக்க வச்சு வைத்து விஷ்ணுவிற்கு சமமாக மாத்துறாருன்னு புரிய வைக்கணும் அப்படிங்கிறாங்க பாபா. ஆமா, இந்த திரிமூர்த்தி பேட்ச பத்தி சொல்லிட்டு இருக்காரு. பிரம்மா வந்து என்ன காரியம் செய்யறாரு அப்படின்னா, ஞானம் கொடுக்கறாரு. ஞானத்தின் அடிப்படையில எப்படி மாறுறீங்க அப்படின்னா, விஷ்ணுக்கு சமமா குணவானா மாறுறீங்க. அந்த குணங்களை உருவாக்குறதுக்கு சக்தி வேணும் இல்லையா, அதுக்காகத்தான் யோகா பண்றீங்க. அதனாலதான் 3 ரூபம் காமிச்சிருக்காங்க. பிரம்மா கையில சாஸ்திரத்தை வச்சு படிக்கிறது மாதிரி,
விஷ்ணு வந்து குணங்களின் அலங்காரம்னா அந்த உடம்பு முழுக்க ரத்தினங்களின் அலங்காரம் செய்திருக்காரு இல்லையா, அது போல குணங்களின் அலங்காரம் அது. ஒன்னு ஞானம், இன்னொன்னு குணம், இன்னொன்னு அப்பா கிட்ட இருந்து தவம் பண்ணி வாங்கக்கூடிய, யோகா பண்ணி வாங்கக்கூடிய சக்தி, அதுதான் சங்கரரின் ரூபம். இந்த மூன்றுமே ஞானம் குணம் சக்தின்னு சொல்லப்படுது. அந்த மூன்று சக்தியும் இப்ப உங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கறத சொல்றதான். இதன் அடிப்படையில் இதெல்லாம் செய்யறதும் யாரு, செய்விக்கிறது யாரு அப்படின்னா ஈஸ்வரன். இந்த மூன்று ரூபத்தை காமிச்சிருக்காங்க, அதுக்கு மேல சிவபாபாவுடைய போட்டோ இல்ல, அந்த ஈஸ்வரன் தான் இந்த காரியம் செய்விக்கிறாரு அப்படிங்கறத இப்ப நீங்க புரிஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறாரப்பா. எந்த ரகசியத்தை வேறு எந்த மனிதரும் அறியவில்லை அப்படின்னு பாபா கேக்குறாங்க. நாம் ராதை போல மாற வேண்டும்னு பலர் புரிந்து கொள்றாங்க. கலசம் வந்து தாய்மார்களுக்கு கிடைக்குது. ராதையில் ராதையின் பல ஜென்மங்களின் கடைசியில கலசம் அவருக்கு கிடைச்சிருக்குது. இந்த ரகசியம் கூட பாபா தான் புரிய வைக்க முடியும், வேறு எந்த மனிதரும் தெரிஞ்சிருக்கல அப்படிங்கிறாங்க பாபா. ஆமா, ராதை அப்படிங்கறதுனா பொதுவா என்ன சொல்லுவாரு, தாய்மார்களின் தலையிலதான் ஞானத்தின் கலசத்தை வைக்கிறேன் அப்படிங்கறத சொல்றாரு. அப்ப இந்த ராதையின் தலையில தான் முதல்ல அந்த ஞானத்தின் கலசம் கிடைச்சிருக்குது அப்படிங்கறத சொல்றாரு அப்பா. இந்த ராதையை போல நாமளும் மாறணும்னு குழந்தைங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத சொல்றாரு அப்பா. சென்டருக்கு பல நாள் கழித்து வருபவர்களிடம் நாம் என்ன கேட்கணும் அப்படின்னு பாபா கேக்குறாங்க. உங்களிடம் சென்டருக்கு எத்தனை பேர் வர்றாங்க? சிலர் ஒரு நாள் வர்றாங்க, பிறகு 4 நாட்கள் வர்றதே இல்லை. இத்தனை நாட்கள் என்ன செய்தீங்க அப்படின்னு கேட்கணும். தந்தையை நினைவு செய்தீர்களா? சுயதர்ஷன சக்கரத்தை சுற்றினீர்களா? யார் மிகவும் தாமதமாக வர்றாங்களோ அவர்களிடம் எழுதி கேட்கணும். பலர் மாறுதல் அடைந்தும் செல்றாங்க, இருந்தாலும் ஏதாவது ஒரு சென்டர் உடையவராக இருப்பாங்க அப்படிங்கிறாங்க பாபா. ஆமா, சிலர் என்ன செய்யறாங்க, சென்டருக்கு ஒரு நாள் வராங்க, அப்புறம் பல நாள் வர்றது இல்ல, வரவங்க கிட்ட இந்த மாதிரி கேட்கணும், இத்தனை நாள் வராம என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்டா அவங்க சொல்லுவாங்க இல்லையா, அப்பாவை நினைச்சீங்களா, அப்பா நினைவு செஞ்சீங்களா, சுயதர்சன சக்கரத்தை சுத்தினீங்களா அப்படின்லாம் கேட்கணும் நீங்க அப்படிங்கறத சொல்றது. இந்த சென்டர்லயும் தொடர்புல இல்லைன்னாலும் வேற ஏதாவது சென்டருக்கு மாற்றம் அடைஞ்சு போனாலும் அங்க ஏதாவது ஒரு சென்டர்ல தொடர்பு இருப்பாங்க அப்படிங்கறத சொல்றாரு அப்பா. ஏன்னா நமக்கு தெரியாது இல்லையா, சென்டர்ல நம்ம இருக்கோம் அப்படின்னா அவங்க வேற எங்கேயாவது படிச்சது கூட வந்திருக்கலாம், அது இந்த சிஸ்டருக்கு தெரியாம பேசக்கூடாது இல்லையா, அதனால கேளுங்க. அவங்க சொல்லுவாங்க இல்லையா, இல்ல சிஸ்டர் நாங்க வேற இடத்துல மாறி போயிட்டோம், நாங்க அங்க போய் சென்டர்ல படிச்சுட்டு இருக்கோம், இப்ப இந்த பக்கம் வந்திருக்கோம், அதனால இங்க சென்டருக்கு வந்திருக்கோம் அப்படின்றத சொல்லுவாங்க இல்லையா, அதுக்காக சொல்றேன். நெக்ஸ்ட், எந்த இரண்டு வார்த்தையில் அனைத்து சக்கரமும் வந்து விடுது அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கான ஆன்சர் என்னன்னா, பாபாவை நினைவு செய்யணும், சக்கரத்தை சுழட்ட வேண்டும் என்ற மந்திரம் கிடைச்சிருக்குது. பாபா எவ்வளவு எளிய விஷயத்தை தெரிவிக்கிறாரு. மண்மனோபவ, என்னை நினையுங்கள், மற்றும் ஆசையை நினையுங்கள் என்ற இரண்டு வார்த்தை தான் இதில் அனைத்து சக்கரமும் வந்துடுது அப்படிங்கிறாங்க பாபா. ஆமா, ஒண்ணு மண்மனாபவ, இன்னொன்னு மத்தியாதிபவ. மண்மனாபவன்றது என்ன, ஆத்மா பரமாத்மா நினைக்கக்கூடிய அந்த மனதிற்கான பயிற்சி. மத்தியாதிபவன்றதுதான் புத்திக்கான பயிற்சி. சுயதர்சன சக்கர சுத்திரம் இல்லையா, 5 சுரூப பயிற்சி, 84 பிரதிகளின் சக்கர பயிற்சி, இதெல்லாம் எதுக்கு கொடுக்குறாரு அப்படின்னா புத்திக்கான பயிற்சி, அதுதான் மத்தியாதிபவ. ஆஸ்தியை நினைவு செய்யறது புத்திக்கானது, அப்பதான் குஷி நல்லா ஏற்படும் நமக்கு. மனதார தந்தையை நினைவு செய்யும் போது சக்தி கிடைக்குது. இது ரெண்டு பயிற்சி தான், மண்மனாபவ மத்தியாதிபவ. இந்த நிலையில யாரு நிலைச்சு நிக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பா நஷ்டோ மோகா ஸ்மிருதி லப்தா அப்படின்னு கீதையில சொன்ன அந்த நிலையை அடைவாங்க. மோகமே மொத்தமா நஷ்டமாயிடும், பற்றுதலே இல்லாம. நம்ம விருந்தாளிதான் இந்த உலகத்துல, சும்மா ஒரு விருந்தாளியா வந்து இங்க பார்த்து பண்ணிட்டு இப்ப நம்ம நடிப்பு முடிஞ்சோடனே வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற அந்த மோகம் மொத்தமா நஷ்டமாயிடும் அப்படிங்கிற நிலையை அடைஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லுவாரு. அதை இப்ப சொல்றோம். எது யாருக்கும் தெரியவில்லை அப்படின்னு பாபா கேக்குறாங்க. யாராவது சரீரத்தை விடுகிறார்கள் என்றால் இன்னார் சொர்க்கத்திற்கு சென்று விட்டார்கள்னு சொல்றாங்க. ஆனால் சொர்க்கம் என்பது என்ன என்று யாருக்குமே தெரியல. அங்கே ராஜ்யம் இருந்தது என்பதை நீங்க புரிஞ்சிருக்கிறீங்க. மேலிருந்து கீழ் வரை, பணக்காரர்களிலிருந்து ஏழை வரை அனைவரும் சமம் சுகமாக இருக்கிறார்கள். இங்கே துக்க உலகமாக இருக்குது, அது சுக உலகம். பாபா மிகவும் நன்றாக புரிய வைக்கிறாரு அப்படிங்கிறாங்க. ஆமா, இது துக்க உலகமா இருக்குது, அது சுக உலகமா இருக்குது அப்படிங்கறத சொல்றாரப்பா. இது நரகம் மொத்தமா, அது சொர்க்கம் அப்படிங்கறத புரிய வைக்கிறார். சாக்கு போக்கு கூறி வகுப்பிற்கு வராதவர்களிடம் நாம் என்ன கேட்கணும் அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கான ஆன்சர் என்னன்னா,
கடைக்காரர்களாக இருந்தாலும் வேறு யாராக இருந்தாலும் படிப்பிற்காக சாக்கு போக்கு கூறுவது நன்றாக இல்லை. வரவில்லை என்றால் நீங்கள் எவ்வளவு தந்தையை நினைக்கின்றீர்கள்? சுயதர்ஷன சக்கரத்தை சுற்றுகிறீர்கள் என அவர்களை கேட்கணும். சாப்பிடுங்கள், குடியுங்கள், சுற்றுங்கள், அதற்கு எதுவும் தடை கிடையாது. இதற்காகவும் நேரம் ஒதுக்குங்க, பிறருக்கும் நன்மை செய்யுங்க. சிலருக்கு துணி துவைக்கும் வேலை இருக்குது என வைத்துக் கொள்ளுங்க. பல பேர் வர்றாங்க, முஸ்லீமாக இருந்தாலும் பாரசியாக இருந்தாலும் இந்துவாக இருந்தாலும் சொல்லுங்க, நீங்க ஸ்தூல உடையை துவைக்கிறீங்க. இந்த உடலானது மிகவும் பழைய ஆடையாக இருக்குது. ஆத்மாவும் தமோ பிரதானமாக இருக்குது. இதை சதோ பிரதானமாக தூய்மையாக மாத்தணும். இந்த முழு உலகமும் தமோ பிரதானமாக பதித்த கலியுகமாக பழையதாக இருக்குது. தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக மாறுவதற்கான லட்சியம் இருக்கிறது இல்லையா? இப்போது செய்வதும் செய்யாமல் இருப்பதும், புரிந்து கொள்வதும் புரிந்து கொள்ளாமல் இருப்பதும் உங்களுடைய விருப்பம். நீங்கள் ஆத்மா இல்லையா? ஆத்மா நிச்சயமாக தூய்மையாக வேண்டும். இப்போது உங்களுடைய ஆத்மா தூய்மையற்றதாக இருக்குது. ஆத்மா மற்றும் சரீரம் ரெண்டு அழுக்கா இருக்குது. அவைகளை தூய்மையாக்குறதுக்காக நீங்க பாபாவை நினைவு செஞ்சா உங்களுடைய ஆத்மா 100% தூய்மையா தங்கமா மாறிடும் என்பது நிச்சயம். நிச்சயம் பிறகு நகை கூட நன்றாக இருக்கும். ஏற்பதும் ஏற்காததும் உங்களுடைய விருப்பம். இது கூட எவ்வளவு சேவையாகுது. மருத்துவரிடம் செல்லுங்கள், கல்லூரிக்கு செல்லுங்கள், பெரிய பெரியவர்களிடம் சென்று புரிய வையுங்கள் அப்படிங்கிறாங்க. ஆமா, இப்ப என்ன சொல்லுங்க. அதான் என்ன சொல்றாரு அப்பா அப்படின்னா, இந்த சலவை தொழிலாளிய வச்சு இப்ப நமக்கு புரிய வைக்கிறாரு. என்ன, உங்களுடைய சரீரமும் தூய்மையற்றதா மாறி இருக்குது, அழுக்கு நிறைஞ்சதான் ஆயிடுச்சு, இது பழைய சரீரம் ஆயிடுச்சு, ஆத்மாவும் பழசாயிடுச்சு, ஆத்மாவே அழுக்கு சேர்ந்துருச்சு, அவ்வளவும் அழுக்கு சேர்ந்திருக்குது, இத கிளீன் பண்ணணும், தூய்மை பண்ணணும் அப்படின்னா ஞானம்ங்கிற அப்பா சோப்பு தாரு. இந்த ஆடைகள் இப்படி அழுக்கு போயிருக்குது. என்ன ஆடை? ஆத்மாங்கிறது தான் ஆடை, அப்புறம் சரீரத்தையும் ஆடைன்னு சொல்லலாம். இதுல ஒட்டி இருக்க அழுக்க போறோம் ஞானம்ங்கிற சோப்புனால அப்பா கிளீன் பண்ணி தாரேன், அதுதான் சத்துவ பிரதான நிலை அடைய போகுது அப்படிங்கறத சொல்றாரு. ஆத்மா எப்ப தூய்மையான நிலையை அடையுதோ, சத்துவ பிரதான நிலையை அடையுதோ, அப்ப அந்த சரீரமும் தூய்மையானதான், சத்துவ பிரதானமானதான் ஆயிடுது. தங்க புத்தி உடையவர்களா, தங்கமானவர்களா நீங்க மாறிடுவீங்க அப்படிங்கறத சொல்றாரு. நெக்ஸ்ட் பிரதர், பாபா கூறும் முக்கியமான கருத்துக்களை நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கான ஆன்சர் என்னன்னா, அங்கே பவித்திரமான உலகம்தான் இருக்குது. இது பவித்திரமான உலகமாக இல்லாத காரணத்தினால தன்னை தேவதை என்பதற்கு பதிலாக இந்துங்கிற பெயரை வச்சிட்டாங்க. இந்துஸ்தான்ல வசிக்கக்கூடியவர்கள் இந்து என கூறிக்கொள்றாங்க. தேவதைங்க சொர்க்கத்துல இருக்கிறாங்க. இப்போது நீங்க இந்த சக்கரத்தை புரிந்து கொள்றீங்க. யார் யார் புத்திசாலியாக இருக்கிறாங்களோ அவர்கள் நன்றாக புரிந்து கொண்டால் பாபா எப்படி புரிய வைக்கிறாரோ அப்படியே மீண்டும் ரிப்பீட் செய்யணும். முக்கியமான வாக்கியங்களை குறிப்பெடுத்து கொள்ளணும். பிறகு பாபா இந்த கருத்தை கூறினார் என சொல்லுங்க. நான் கீதா ஞானத்தை சொல்லுகிறேன் என கூறுங்க. கீதையினுடைய யுகம் 4 யுகம் இருக்குது என்பது அனைவரும் அறிந்திருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஆமா, இப்ப புத்திசாலிங்க தான் இந்த சக்கரத்தை புரிஞ்சுக்க முடியும்னு சொன்னார் இல்லையா. அப்ப இதுலயும் நல்லா புரிஞ்சுக்கணும், இது புத்தியின் சக்கரம் அப்படிங்கறது இங்கேயும் ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாத. அது தூய்மையான உலகம், தேவி தேவதைகள் வாழ்ந்தது. இது தூய்மையற்ற உலகமா போயிருச்சு. இப்ப விகார உலகம், இது தூய்மையற்ற உலகமா போயிடுச்சு. அதனாலதான் இங்க ஹிந்துக்கள்னு சொல்லிக்கிறாங்க. ஏன்னா தூய்மையற்றவர்கள் ஆனதுனால தேவி தேவதைகள்னு சொல்லிக்க முடியல இல்லையா, அதனால அப்படி சொல்லிட்டாங்க அப்படிங்கறத சொல்றாரு. அப்படி இவங்க ஹிந்துக்கள் ஹிந்துஸ்தான்ல வசிக்கிறதுனால தங்களை ஹிந்துக்கள்னு சொல்லிக்கிட்டாங்க. அப்ப தேவி தேவதைகள் அங்க வாழ்ந்திருக்காங்க, இங்க அப்படியே விகார மார்க்கத்துல வந்ததுனால தூய்மையற்றவர்களா மாறிட்டாங்க. இப்ப தந்தை வந்திருக்க, மறுபடியும் நீங்க தூய்மையாகணும். இந்த கீதையின் யுகம் எத்தனை யுகம் சொன்னாரு? 4 சொன்னாரா 5 சொன்னாரா? 4 யுகம். ஆமா, கீதையின் யுகம் இந்த 4 யுகம். இந்த 4 யுகத்தை அப்பா புரிய வைக்கிறதுனால இந்த 4 யுகத்தை சொல்றாரு. எந்த இடத்துல வந்து அப்பா புரிய வைக்கிறாரு அப்படின்னா, சங்கம யுகம்ங்கிற நேரத்துல வந்து இந்த 4 யுகத்தை பத்தி புரிய வைக்கிறாரு. அப்ப அந்த 5வது யுகமான அந்த சங்கம யுகத்தையும் இப்ப நீங்க குழந்தைங்க தெரிஞ்சிருக்கீங்க. இந்த சக்கரத்தை தெரிஞ்சுக்கிட்டவங்க தான் புத்திசாலின்னு சொல்ல முடியும் அப்படிங்கிறாரு அப்பா. நெக்ஸ்ட், யாருடைய ஜெயந்தியை கொண்டாடுவதில்லை அப்படின்னு பாபா கேக்குறாங்க.
இதுலேப் யுகம், இந்த சங்கம யுகத்தை பற்றி யாருமே தெரிஞ்சிருக்கல. இது புருஷோத்தம சங்கம யுகம்ங்கிறத நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. மனிதர்கள் சிவராத்திரி சிவ ஜெயந்தி எல்லாம் கொண்டாடுறாங்க, ஆனால் அவர் எப்போது வந்தார் என்ன செஞ்சாருங்கிறது தெரிஞ்சிருக்கல. சிவ ஜெயந்திக்கு பிறகு கிருஷ்ண ஜெயந்தி, பிறகு ராம ஜெயந்தி, ஜெகதம்பா ஜெகத்பிதாவினுடைய ஜெயந்தியை யாருமே கொண்டாடுறது இல்ல. அனைவருமே வரிசை கிரமத்துலதான் வர்றாங்க இல்லையா அப்படிங்கிறாங்க பாபா. ஆமா, ஃபர்ஸ்ட் சிவ ஜெயந்தி தான் கொண்டாடணும் சங்கம யுகத்துல, அடுத்து வருது கிருஷ்ண ஜெயந்தி சத்யுகத்துல, அடுத்து ராம ஜெயந்தி வந்து துவாபர யுகத்துல, இப்படித்தான் வரணும் அப்படிங்கறத சொல்றாரு. ஆனா முன்னாடியே ராம ஜெயந்தி வந்தது, அதுக்கப்புறம் தான் கிருஷ்ண ஜெயந்தி வருதுன்னு இப்ப பக்தி மார்க்கத்துல அப்ப புரிய வைப்பாரு. அப்படி இப்படி வித்தியாசமா கொண்டாடுறாங்க. ஆனா தந்தை சிவ ஜெயந்தி கொண்டாடுறாங்க அப்படின்னா அவர் வந்து என்ன காரியம் செய்தார் அப்படின்னு மனிதர்கள் புரிஞ்சுக்கிறதே இல்லை அப்படிங்கிறாரப்பா. நெக்ஸ்ட், எதிலிருந்து விடுபட்டு எதை அனுபவம் செய்யணும் அப்படின்னு பாபா கேக்குறாங்க. ராயல் ரூபத்தின் இச்சையின் சொரூபமாவது பெயர், புகழ் மற்றும் மதிப்பு ஆகும். யார் பெயருக்காக சேவை செய்கிறாங்களோ அவங்களுக்கு குறுகிய காலத்திற்கு பெயர் கிடைத்து விடுது, ஆனால் உயர்ந்த பதவியில் பெயர் பின்னால் போய்விடுது. ஏன்னா பழுக்காத பழத்தை சாப்பிட்டு விட்டார்கள். ஒரு சில குழந்தைகள் சேவையின் ரிசல்ட் பலனாக எனக்கு மதிப்பு கிடைக்கணும்னு யோசிக்கிறாங்க, ஆனால் இது மதிப்பு அல்ல, அபிமானம். எங்க அபிமானம் இருக்குதோ அங்கு மகிழ்ச்சி இருக்க முடியாது. எனவே அபிமானத்திலிருந்து விடுபட்டவராகி எப்பொழுதும் மகிழ்ச்சியை அனுபவம் செய்யுங்க அப்படிங்கிறாங்க பாபா. ஆமா, ஏற்கனவே ஒரு தடவை பாத்துருக்கோம் இந்த வரதானத்தையே. பேர் மீது ஆசை வச்சீங்கன்னா என்ன விகாராது? பேராசை. பேராசை, பேர் மீது ஆசை இருந்தா அது பேர் தான் பேர் மீது கொண்ட ஆசை. புகழ் மீது என்னை எல்லாரும் புகழ்ந்து பேசணும் இந்த அப்படின்னு நினைக்கிறது வந்து என்ன விகாரம் அப்படின்னா பற்று. இந்த தேகத்தின் மீது ஒரு பற்று, என்னை எல்லாரும் புகழ்ந்து பேசணும் அப்படின்னு நினைக்கிறது. மூணாவது அந்த மரியாதை, அது என்ன, என்னை எல்லா என்னை எல்லாரும் மதிக்கணும், எல்லாரும் என்னை மதிச்சு நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. அகங்காரம், அதுதான் அபிமானம்னு சொல்றாரு. நான் எனது அப்படிங்கிற இந்த ரெண்டு விஷயமும் இந்த பேர் புகழ் மரியாதைக்குள்ள வந்துருது அப்படிங்கிறத சொல்றாரு. இந்த மூணுமே ராயல் இச்சை, ராயல் ரூபத்துல இருக்குது பாத்தீங்களா. பேர் புகழ் மரியாதைனா ராயல் ரூபத்துல இருக்குது, விகாரம்னே நமக்கு தெரியாது. அப்ப சொல்றேன் அப்பா, இதான் பேர் மீது ஆசை வச்சு நீங்க ஒரு சேவை செய்தீங்கன்னா அது பழுக்காத பழம் மாதிரி, அத நீங்க சாப்பிட்டுட்டீங்கன்னா பேர் கிடைச்சிருது உங்களுக்கு, அல்பகால பேர் கிடைச்சிருது, நீங்க நல்லா சேவை செய்தீங்க அப்படின்னு உங்களுக்கு நல்ல பேர் கொடுத்துடுறாங்க. ஆனா உங்களுடைய பேர் எங்க போயிருது? பதவிக்கு பின்னாடி போயிருது, பதவி குறைஞ்சு போயிருது. இந்த பேரை இங்கேயே நீங்க அந்த பலனை அனுபவிச்சிட்டீங்க இல்லையா, அப்ப அதனால உங்களுக்கு அது கிடைக்காம போயிடுது. சத்தியுகத்துல பதவி குறைஞ்சு போயிடுது அப்படிங்கறத சொல்றாரு. அபிமானமும் கூடவே இருக்குது, என்னை மதிக்கணும், எனக்கு இந்த நான் சேவை செஞ்சுட்டேன், நல்ல மதிப்பு எனக்கு கொடுக்கணும், நீங்க என்னை நீங்க மதிக்கிறதே இல்லை, நான் இவ்வளவு சேவை செய்யறேன் பாத்தீங்களா அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க இல்லையா, அதுக்குதான் அப்பா சொல்றாரு. அதுதான் உங்களுடைய அபிமானம், அகங்காரம், அதை காட்டாதீங்க அப்படிங்கறத சொல்றாரு அப்பா. அப்படி அபிமானத்துல அகங்காரத்துல இருந்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படாது அப்படிங்கறத சொல்றாரு அப்ப. இந்த வரதானத்துல சூப்பர் வரதானம் இது, அதை எல்லாரும் நல்லா படிக்கணும். அந்த வரதானத்தை பேர் புகழ் மரியாதை மீது ஆதரிக்க கூடாதுன்றது சொல்றாரு அப்பா. எப்பொழுது துக்கத்தின் அலைகள் வர முடியாது அப்படின்னு கேக்குறாங்க பாபா. பரமாத்மா அன்புல சுகமளிக்கும் ஊஞ்சல்ல ஊஞ்சலாடுங்க, அப்போது துக்கத்தின் அலைகள் வர முடியாது அப்படிங்கிறாங்க பாபா. ஆமா, அப்பாவுடைய சுகக்கடலா இருக்காரப்பா, நம்ம மாஸ்டர் சுகக்கடலா இருக்கும் அப்படிங்கிறப்ப அந்த நினைவு யாத்திரையில சுகத்தின் ஊஞ்சல்ல ஊஞ்சலாடிக்கிட்டே இருங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு துக்கத்தின் அலை வர முடியாது அப்படின்னு சொல்றாரு. இத பக்தி மார்க்கத்துல கூட செய்யறாங்க தெரியுமா உங்களுக்கு? மூர்த்திய ஒரு ஊஞ்சல்ல வச்சு இப்படி ஆட்டி விடுவாங்க, பாத்துருக்கீங்களா மாரியம்மன் கோயில்ல? அது கூட நிழல் ரூபம் பாத்தீங்களா, நம்ம ஊஞ்சல் ஆடுனதுதான் அவங்க அப்படி மாத்தி எங்க பக்தி மார்க்கத்துல நிழல் ரூபத்துல செய்யறாங்க பாத்தீங்களா. இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது குஷி ஏற்படும். அப்ப அதுவே சுகத்தின் ஊஞ்சல் தான், அதுவும் நினைவு யாத்திரை மாதிரி தானே. மூர்த்தி ரூபத்துல நம்ம இருப்போம், அஞ்சு சொரூபத்துல ஒரு சொரூபம் தானே, அதுவும் நம்மளுடைய நிழலத்தான் அங்கேயும் கொண்டாடுறாங்க. ஓகே, ஒரு கிளாஸ் பாத்துருவோம் பாபா என்ன சொல்லிருக்காங்கன்னு. விகாரம் மற்றவர்களாக மாறுவதுதான் ஞானத்துல கடைபிடிக்கக்கூடிய எல்லாவற்றையும் விட நல்ல குணம் அப்படின்னு இருக்காங்க. தந்தை, குரு, டீச்சர் இவங்கதான் வந்து மனிதர்கள் வாழ்க்கையில இந்த மூவரும் முக்கியமானவங்களா இருக்காங்க. நமக்கு வந்து மூணு மூவருமே ஒருத்தரா நம்ம பாபா கிடைச்சிருக்காரு
அப்படிங்கிற பாயிண்ட் பாபா சொல்லியிருக்காரு. எந்த பல்கலைக்கழகம்னா நம்ம திரிமூர்த்திங்கிற பல்கலைக்கழகத்துலதான் நாம வந்து பலரையும் கொண்டு வந்து நம்ம சேர்க்கணும். அதுலதான் பாபா 5000 வருஷமும் கழிச்சு வந்து நமக்கு வந்து பாடம் சொல்லி கொடுக்க வந்திருக்காரு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. பரிபாலனை செய்வதும் அன்பு செய்வதும் தான் தந்தையோட வேலையா இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையா பாபா ஒருத்தர் தான் இருக்க முடியும். எந்த விஷயத்த வந்து வேற யாருமே சொல்ல முடியாது, நான் அனைத்து ஆத்மாக்களோட தந்தையா இருக்கிறேங்கிறத அப்படின்னுக்குறாங்க பாபா. கலைத்து இந்த இப்ப ராவண ராஜ்யத்துல எல்லா ஆத்மாக்களுமே களைச்சு போயிருக்கிறாங்க அப்படின்னு இருக்காங்க. ஞானம்ங்கிற பரிசு வந்து ஒரு பொழுது எரியக்கூடியது கிடையாது. சாஸ்திரங்களை எரிக்கலாம், ஞானத்தை எரிக்க முடியாதுங்கிறாங்க. ஞானம் என்றால் சிருஷ்டி சக்கரத்துடைய ஞானம். விஞ்ஞானம்ங்கிறது வந்து சாந்தி தாமம், அதான் ஞான விஞ்ஞான பவனம் அப்படிங்கிறதுக்கு விளக்கம் கொடுத்துருந்தாங்க அப்பா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது ஞானம்ங்கிற பொருளை வந்து யார்கிட்டமே இல்ல, தந்தையிடம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏழு நாள் கோர்ஸ் எந்த உலகில் கல்லூரியும் இதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்ட்டு இருக்காங்க. தந்தையை எவ்வாறு நினைவு செய்யணும், சுயதர்ஷன சக்கரத்தை சுழற்றணுங்கிறதெல்லாம் அந்த பட்டியல அப்ப இருந்த குழந்தைங்களுக்கு அதெல்லாம் கற்றுக் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு அப்ப உள்ளதையும் சொல்லியிருக்காங்க அப்பா. இப்ப பாத்தீங்கன்னா ராஜாவுக்கு எல்லாம் ராஜாவா நம்மள மாத்துறதுக்கு, பகவான் பகவதியா மாத்துறதுக்கு தான் பாபாவே வந்து நமக்கு இந்த படிப்பு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பா மட்டும் ஆஸ்தி இதை மட்டும் நீங்க இந்த பள்ளிக்கூடத்துல சொல்லி கொடுத்தா கூட போதும், வேற எதையும் சொல்லி கொடுக்காட்டினாலும் அப்படின்ட்டு இருக்காங்க. கலசம் வந்து தாய்மார்களுக்கு கிடைச்சதை வந்து இத மாதிரி எந்த மனிதர்களும் தெரிஞ்சிருக்கல அப்படின்ட்டு இருக்காங்க. இப்ப வந்து சென்டருக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு வர்றவங்கள்ட்ட நீங்க வந்து ஏன் இத்தனை நாள் என்ன செஞ்சீங்க அப்படின்னு நீங்க சாதாரணமா கேட்கணும். அவங்க வேற சென்டர்ல கூட படிப்பு படிச்சுட்டு இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மன்மனோ பவ மத்தியாஜி பவ இந்த ரெண்டு வார்த்தைகள தான் அனைத்து சக்கரமும் வந்துருது அப்படின்ட்டு இருக்காங்க. சாக்கு போக்கு சொல்லிட்டு வராம இருக்கிறவங்கள்ட்ட வந்து நீங்க வந்து இதை வித்தியா எடுத்து புரிய வைங்க. இந்த ஆத்மா வந்து அழியக்கூடியது, ஆத்மா மூணு சரீரமும் தூய்மையிட்டு இருக்குது. இப்ப வந்து பாபா வந்து நமக்கு கிடைச்சிருக்காரு, அவரோட நினைவுனாலதான் நம்ம வந்து 100% தூய்மையாகணும் அப்படின்னு சொல்லி வகுப்புக்கு வராதவங்கள்ட்ட நீங்க அந்த மாதிரி சொல்லி வரவழைக்க பாக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க. முக்கியமான பாயிண்ட்ஸ்ங்களை எல்லாம் குறிப்பிடுத்து பழகணும் அப்படின்ட்டு இருக்காங்க. அப்புறம் ஜெகத் யாருக்கு வந்து ஜெயந்தி கொண்டாடுறது இல்லைன்னா ஜெகதம்பாவுக்கும் ஜெகத் பிதாவுக்கும் ஜெயந்தி கொண்டாடுறது இல்லை அப்படின்ட்டு இருக்காங்க. அபிமானத்துல இருந்து விடுபட்டு மகிழ்ச்சி அனுபவம் செய்யணும் அப்படின்னு வரதானத்தை நமக்கு இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. பரமாத்மாவோட அன்புல சுகமளிக்கும் ஊஞ்சல்ல ஊஞ்சலாடுங்க, அப்பதான் துக்கத்தோட அலைகளே வர முடியாது அப்படின்னு ஸ்லோகங்களையும் இன்னைக்கு பாபா தான் சொல்லியிருக்காங்க. சரி ஓம் சாந்தி. தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ சிஸ்டர், ஓம் சாந்தி, நன்றி பாபா.